அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் நண்பன் சுந்தர். கதைக்களம் 100, மந்திரப்பானை. அந்த ஒரு கிராமத்துக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு குடிசை வீடு இருக்கு. அதற்கப்புறமா கொஞ்சம் காடும், அந்த காட்டுக்கு அப்பால ஒரு ஆறும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த குடிசை வீட்டுல ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. சிறு வயதிலே அவங்க அப்பா அம்மா தவறி போயிடறதுனால இரண்டு குழந்தைகளும் அனாதையா வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவங்களுக்கு மறதி அப்படிங்கிற ஒரு வியாதியும் இருக்குங்க. இவங்களோட வெகு நாட்களாக சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த தண்ணி தான் அவங்களுக்கு சாப்பாடு. அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கப்போ ஒரு வயதான பெண்மணி வர்றாங்க. வந்து, அம்மா எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, உங்ககிட்ட இருக்க அந்த தண்ணியை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த தண்ணியை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த பெண்மணி பேசிகிட்டு இருக்கப்போ இவங்களோட நிலைமையை சொல்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி தண்ணியை குடிச்சிட்டு தேவதையாக வந்து நிற்கிறாங்க. தேவதையாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் தரேன் அப்படி சொல்கிறப்போ, இல்லை இல்லை எங்களுக்கு எதுவும் வேணாம், டெய்லி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் வேணும், அதுக்கு மட்டும் ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு அந்த பெண்மணி கேட்குறாங்க. உடனே அந்த வயதான பெண்மணி ஒரு மந்திர பானையை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ரெண்டு மந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது இதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும், மறுபடியும் அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த வரக்கூடிய பொருளானது நின்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெண்மணியும் நன்றி சொல்லிட்டு அந்த பானையை வாங்கிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை மறந்துடுறாங்க. நிறையா சாப்பாடு வந்துருச்சு, என்ன செய்யறதுனே தெரியல. அப்போ எல்லாருக்குமே கொடுத்து உதவிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, நம்மையே இது எல்லாத்துக்குமே கொடுத்து உதவக்கூடாது, நம்ம ஊரில் உள்ள எல்லாருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்படி நினச்சிட்டு இருக்கப்போ அந்த வழியாக ஒரு முதியவர் வர்றாங்க. முதியவர் வந்து, அம்மா எனக்கு சாப்பாடு ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களும் அந்த சாப்பாடை கொடுத்துட்றாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு விசாரிக்கிறப்ப, நான் அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கேம்மா, என்கிட்ட நிறையா பெண் குழந்தைகள் உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் கேட்குறாரு. உடனே இவங்க எதை பற்றி யோசிக்காமல் அவங்க கையில் இருக்க அந்த மந்திர பானையும் அந்த முதியவர்கிட்ட கொடுத்துட்றாரு. அந்த பானையை வாங்கின உடனேமே அந்த முதியவர் தேவதையாகிறார். இந்த பானையை உங்களுக்காக தான் நான் கொடுத்தேன், இது எவ்வளோ மகத்துவமானது தெரியுமா, எவ்வளோ அதிசயமானது தெரியுமா, இதை வச்சு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், எவ்வளோ வேணால் பொருள்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் ஏன் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவதை உங்கள்கிட்ட கேட்கவும், எங்களை நாங்கள் ரெண்டு பேர் தான் இந்த தண்ணியை குடிச்சே எங்களோட பசி ஆற்றிக்கிடுவோம், ஆனால் அந்த முதியவர் வந்து என்ன மாதிரி நிறையா பேர் இந்த பெண் குழந்தைகள் பசியில் இருக்கிறதா சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் இந்த பானையை கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் குழந்தை சொல்லவும் அந்த தேவதை அவங்களோட மறதி நோயை போக்கிட்டு இந்த ரெண்டு மந்திரங்களையும் மீண்டும் சொல்லி கொடுத்து அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. அன்றிலிருந்து அதிலிருந்து எல்லா பொருட்களையும் வந்து மக்களுக்கு கொடுத்து இவங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. எந்த ஒரு சூழலிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த கதையோட ஒரு நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக கொஞ்சம் யோசிங்க. அன்பால் இணைவோம், அறிவால் உயர்வோம். தமிழ் உறவுகளுக்கு நன்றி.